கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜி கே. ஸோ எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் பேராதரவு கொடுத்துட்டு இருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஷார்ட் கவரிங் ரேலி, அதாவது ஷார்ட் கவரிங் ரேலி ரீசெண்டா மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நார்மல் பர்சன்டேஜ் இல்லாம ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்இன் பேங்க், அதுக்கப்புறம் பந்தன் பேங்க், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ். ஸோ இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டாக்ஸ்னுடைய மூவ்மெண்ட், இந்த மார்க்கெட்னுடைய ரேலி 7% 8% மூவ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் வந்து திசை திரும்பிடுச்சா, அதாவது வந்து புல்லிஷுக்கு போயிடுச்சா அப்படிங்கிறதுல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற புதிய வீடியோக்கு உடனுக்குடன் மோட்டிவேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய கேபிஎல் சேனல் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க இதுவரைக்கும் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணல, அதே டைத்துல கேபிஎல் சென்டர் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்க, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீடியோக்கு கீழே நம்பர் 1 ஸ்டாக் டிஸ்கவுண்ட் புரோக்கரான ஜெரோதாவோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 300 பாயிண்ட்ஸ் போனஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் பெறலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் ரேலி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு தகவலை வந்து நான் பரிமாறிக்கொள்ள விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ், அதாவது பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் அப்படி இருக்கும்போது நிறைய நண்பர்கள் என்னுடைய என் மேல அக்கறை கொண்டவர்கள், நம்ம என் மேலையும் நம்ம சேனல் மேலையும் பாசமும் மரியாதையும் கொண்டவர்கள் எனக்கு நிறைய வந்து சஜஷன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வீடியோக்கள் ரொம்ப முழுநீளமா இருக்கு, ரொம்ப ஆக்சுவல் நீளமா இருக்கு, அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வருமானம் வரும். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய வந்து கவுண்ட் அதிகமாகும், வியூஸ் வந்து அதிகமாகும். அப்ப வியூஸ் அதிகமாகும் போது கூகுள் ஆக்சுவலி யூடியூப் வந்துட்டு நிறைய பேருக்கு எடுத்து செல்லும், அப்ப வந்து விளம்பரங்கள் அதிகமா பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு வந்துட்டு அது ஒரு வருமானமா இருக்கும். அந்த விதத்துல நிறைய பேர் எனக்கு அந்த சஜஷனை கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து அது மட்டும் இல்லாம சில நண்பர்கள் வந்துட்டு நம்ம நமக்காக வந்துட்டு ஜி கே சார் வந்துட்டு மெனக்கெட்டு வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோ போறாரு, அவருக்காக நம்ம வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம, அதாவது ஆடெல்லாம் வீடியோஸ்ல உள்ள ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, நீங்க மேல வச்சிருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செய்யுது. அதனாலதான் என்னால மேலும் மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்க முடியுது. சரி, இவ கமிங் பேக் டு த பாயிண்ட், இவங்க நிறைய பேர் சொன்னதுன்னா இந்த முழுநீள வீடியோத்தை குறைச்சு வந்து ஷார்ட்டா போட்டீங்கன்னா நிறைய வந்து வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட விஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியில எடுத்துனா மிஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பர்சனல் லைஃப்லயும் வந்துட்டு நியூ இயர் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்செக்டிவ் வச்சிருப்போம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம சேனல்ல நான் வந்துட்டு இதுல வந்து இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா சம்பந்தமான புத்தகங்கள் நம்ம வந்து அதிகமா படிக்கல, அது நம்மளுடைய பாட புத்தகத்துல இல்லை. ஓகே, ஸோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சுவலி நம்மளுடைய பேரண்ட்ஸ் இல்லை நம்மளுடைய சர்க்கிள் இவங்களும் யாரும் கிடையாது. ஓகே, அப்படிங்கும்போது இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நானும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த சப்ஜெக்ட் மூலமா வந்துட்டு சொல்றது மற்றவங்களுக்கும் வந்துட்டு அதை பயன்படுற விதமா வீடியோவும் போடணும் ஆசைப்படுறேன். ஸோ அந்த விதத்துல தான் பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் எதையுமே வந்து சப்ஜெக்டை கட் பண்ணாம அந்த கமர்ஷியல் ஆங்கிள் பார்க்காம எவ்வளவு நேரமானாலும் அந்த வீடியோக்களை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அந்த டைட்டில் சம்பந்தமான தகவலை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில தகவலை வந்து வேகமா கூட சொல்லிப்பேன், அதுக்கும் சில நண்பர்கள் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நிறைய விஷயத்த கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த வேகம் என்னை அறியாம வந்து போயிட்டு இருக்கும். ஓகே, இது எல்லாமே நான் கரெக்ட் பண்றேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா வந்து இந்த வீடியோனுடைய லென்த்தை நான் குறைக்காததுக்கு காரணம் இதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எடுத்துட்டீங்கன்னா ஒரு லைப்ரரி எடுத்துங்க, ஒரு லைப்ரரி எடுத்துனா டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம கேபிஎல் சென்டர் சேனல்ல வந்து பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ அந்த பிளேலிஸ்ட் எடுத்துன ட்ரேடர்ஸ்னுடைய வீடியோக்கள், அதாவது ட்ரேடர்ஸ்னுடைய சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்டருடைய சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் சிட்டிசனுடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய விதங்களை வந்து பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். இது எல்லாமே இந்த வீடியோக்கள் வந்துட்டு அவங்க பார்க்கும்போது அவங்களோட டைம் இல்லாம கால குறைவுனால வந்து அந்த வீடியோ பாதையில கட் பண்ணிட்டு போகலாம். ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும் போது ஒரு ஆக்சுவலி ஒரு இது ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சிருப்போம். என்னத்துக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தை வந்து நம்ம முழுசா படிக்க முடியல, கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் வந்துட்டோம் உடனே அந்த பேப்பரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிளிப்கார்ட்ல வாங்கினா அந்த இது கொடுத்துருப்பாங்க, அந்த கட் பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அங்க இன்சர்ட் பண்ணிட்டு அந்த புத்தகத்தை மூடி வச்சிருவோம். அப்படின்னா அடுத்த வாட்டி அந்த புத்தகத்தை திறக்கும் போது நான் இது வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனுக்கு அதை வைப்போம். அதே மாதிரி நம்ம சேனல்ல உள்ள வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டைம் இல்லாமல் காலக்குறையெல்லாம் நீங்க பாதியில கட் பண்ணிட்டு போவீங்க, ஆனா கண்டிப்பா வந்துட்டு யூ வில் கம் பேக் அண்ட் ஆக்சுவலி சீ தட்
மாட்டேன். எனக்கு கேபிள் சென்டர் போனா கண்டிப்பா வந்து எனக்கு இதனுடைய இந்த சப்ஜெக்டினுடைய முழுநீள தகவல் எனக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கு எனக்கு தேவையான ஒரே விஷயம் டைம், இன்னைக்கு நான் உட்காந்து பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க திரும்பி வருவீங்க. அப்போ கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து ஒரு ஒர்த் ஸ்பெண்டிங்கா இருக்கும் உங்களோட டைம். அதுதான் இந்த சேனலோட நோக்கம். இதை வந்து இன்னும் நான் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம படம் பார்த்தாலோ ஒரு படத்தை வந்துட்டு ஒரு 100 ரூபீஸ் டிக்கெட் பார்த்தாலோ இல்ல வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரு டிஃபனோ வந்துட்டு ஒரு லஞ்சோ சாப்பிட்டாலோ அப்ப நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் வெளியில வந்த பாரு, இந்த படத்துக்கு டிக்கெட்டுக்கு நான் கொடுத்த 100 ரூபீஸ் ஒர்த்து, அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த மீல்ஸ்க்கு நான் கொடுத்த 100 ரூபீஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நம்மளுடைய சேனல்ல ஒரு கண்டென்ட்டுக்காக நீங்க வந்து ஒரு 20 மினிட்ஸோ இல்ல 30 மினிட்ஸோ அதிகபட்சமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 30 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த்து அப்படிங்கறத வந்துட்டு என்ன சொல்றது, அதுக்காக தான் நான் இவ்வளவு வந்துட்டு போராடிட்டு இருக்கேன். இவ்வளவு எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அதுக்கான இன்டெப்த் டீப் அனலைசிஸ் பண்ணி டீப் டைவிங் பண்ணி தான் அதனுடைய கண்டென்ட் போடுவேன். இதுமே வந்துட்டு ஒரு போடணும் ஒரு கமர்ஷியல் நோக்கத்தில் வரைக்கும் போட்டதுல. சோ அதுதான் வந்து நான் சொல்ல நினைச்சேன். அதனால கண்டிப்பா நம்மளுடைய சேனல் வந்துட்டு நெடுந்தூர பயணத்துல உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் லைப்ரரி அமையுங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அந்த தீம்ல தான் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட பயணம் என்னோட சேர்ந்து பயணம் சென்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சரி, இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் ரேலி. ஓகே, சோ ஷார்ட் கவரிங் ரேலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னென்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு சில ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கலாம். மேபி வந்துட்டு அவங்களுக்கு வந்து அடிசல் தகவல் எதனா இந்த வீடியோ மூலம் கிடைக்கும். சோ பிகினர்ஸ்க்கு எடுத்துட்டீங்கன்னா பொதுவா வந்து நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவீங்க. ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதே டைத்துல பாத்தீங்கன்னா உங்க எல்லாருமே நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்க மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு ஆக்சுவல் விஷயம் என்னன்னா, நானும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை வாங்கணும், அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கம்பெனியா வாங்கணும், அப்போ வந்து நான் லாங் டேர்ம்ல வந்துட்டு அதுல இருந்து பணம் சம்பாதிக்கணும் இப்படிங்கிற ஒரு ஆங்கில வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவீங்க. ஆனா நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டு விதமா பணம் சம்பாதிக்கலாம். ஓகே, வென் இட் கம்ஸ் டு ஆக்சுவலி ட்ரேடிங். ஓகே, நான் பர்டிகுலர் சொல்றேன், ட்ரேடிங் ஒரு கான்செப்ட் இருக்கு, இன்வெஸ்ட்மென்ட் கான்செப்ட். இன்வெஸ்ட்மென்ட்காக தான் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க விவரம் தெரிஞ்ச பிறகு ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஓகே, அந்த விதத்துல பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டு வியூ இருக்கும். ஒன்னு வந்து பாசிட்டிவ் வியூ, இன்னொன்னு வந்துட்டு நெகட்டிவ் வியூ. ஓகே, சோ இந்த பாசிட்டிவ் வியூ அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பங்கு எடுத்துங்களேன், ஒரு இன்ஃபோசிஸ் ஸ்டாக். ஓகே, இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வியூ இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பங்கு வந்து மேல போகும், ஏன்னா இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, அவங்களுடைய பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ். ஓகே, இந்த பங்கு மேல போகும் சொல்லிட்டு. சோ பை லோ செல் ஹை, அந்த விதத்துல என்ன பண்றீங்க, அந்த பங்கை வந்துட்டு நீங்க வாங்குறீங்க. ஓகே, சோ எந்த பங்கா இருக்கட்டும், சே ஆக்சுவலி 100 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குறீங்க. அப்ப அந்த பங்கு வாங்கும் போது அப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த பங்கு மேல போகணும். எஸ், நீங்க நினைச்ச மாதிரி அது 110 ரூபாய் போச்சு. அதுதான் வந்து இந்த பிக்டோரியல் டயக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து 110 ரூபாய் போச்சு. இப்ப அந்த பங்கு வந்து 110 ரூபாய் விக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, 10 ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்கேன் ஒரு பங்கு மூலமா. சப்போஸ் 10 பங்கு வாங்கி 100 ரூபாய் லாபம் அடைச்சு. சோ இப்ப என்ன அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் வியூ வச்சுக்கிட்டு நீங்க வந்து பை பண்ணி அதை செல் பண்ணா அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல சொல்லுவாங்க. ஏன் அப்படி இந்த லாங் ஒன்னு வச்சிருக்காங்க, ஏன்னா எல்லா இடத்துலயும் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பை பண்றோம் செல் பண்றோம் அப்படிதான் இருக்கு. ஒரு காய்கறி வாங்கணும் செல் பண்ணும், ஒரு ட்ரேடர் கால போவாரு, ஒரு தக்காளி வந்து 100 கிலோ வாங்குவாரு, அதுக்கப்புறம் தெருவில் போயிட்டு அதை வித்துட்டு திருப்பி வந்து என்ன சொல்றது, வித்துட்டு அந்த காசு வந்து லாபம் பார்ப்பாரு. காலைல வாங்கும்போது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா மத்தியானம் 15 ரூபாய்க்கு வித்தார்னா 5 ரூபாய் லாபம். இதுதான் வந்து பிராக்டிக்கலா உள்ள கான்செப்ட், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பொருளை செல் பண்ணி அதுக்கான ஆக்சுவலி இனிஷியலா பிரைஸை கொடுத்து செல் பண்ணி அது குறையும் போது திருப்பி வாங்கலாம். அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா அந்த வந்துட்டு உங்களோட லுக்கு என்ன அப்படின்னா, நெகட்டிவ் லுக் அப்படின்னா, இந்த பொருட்கு உள்ள மதிப்பு வந்து இவ்வளவு கிடையாது, இன்னும் வந்துட்டு இதுக்கு மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் லுக்ல வந்து அதை விற்கிறீங்க, அதை திருப்பி வாங்குறீங்க. அப்போ அந்த டிஃபரன்ஷியல் பிரைஸ் உங்களோட ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சே ஆக்சுவலி 110 ரூபாய் போன ஸ்டாக்கை இப்ப இதுக்கு விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு திருப்பி வந்து பாட்டத்துல இருந்து வாங்கினீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்வாங்கன்னா ஷார்ட். ஓகே, சோ தேர் ஆர் ஆக்சுவலி 2 பொசிஷன் இன் தி மார்க்கெட், ஒன் இஸ் லாங் பொசிஷன், இன்னொன்னு ஷார்ட் பொசிஷன். தெளிவா புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு வந்துட்டு திருப்பி உங்களுக்கு புரியலாம், இந்த விஷயத்தை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, சரி, இப்போ இந்த ஆபரேஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்றது, மார்க்கெட் இந்த ஒரு தகவல் மூலமா நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெக் அப்படின்னா நம்ம கால் நம்ம நடையினோட எடுத்துங்க, ஒரு அடி எடுத்து வை அப்படிம்பாங்க, இன்னொன்னு வந்து இன்னொரு அடி எடுத்துங்க, இன்னொரு அடி மேல எடுத்து வச்சுனா அப்படின்னு சொல்ல உங்களுடைய
ஒரு அடி ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சீங்க, அடுத்த கால் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வந்துட்டு என்ன சொல்றது முடிவு பெறுது, ஒரு ஆபரேஷன் முடிவு பெறுது. தட் இஸ் சரி. அப்போ லாங்ல வந்து எது ஃபர்ஸ்ட் லெக் அப்படின்னா பை வந்து ஃபர்ஸ்ட் லெக், ஓகே, செல்லு வந்து செகண்ட் லெக். ஓகே, சோ வென் இட் கம்ஸ் டு ஷார்ட் அப்படின்னு சொல்லணும்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெக் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ரிவர்ஸ் நடக்கிறீங்க, அப்ப ரிவர்ஸ் நடக்கும் ஒரு லெக் வைக்கிறீங்க இன்னொரு லெக் வைக்கிறீங்க, அப்போ வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ ரிவர்ஸ் நடக்கும்போது ஷார்ட்ல வந்து செல்லு வந்து ஃபர்ஸ்ட் லெக், ஓகே, பை வந்து செகண்ட் லெக். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன் எ ஷார்ட் இந்த செகண்ட் லெக் நடக்குது இல்லையா, அந்த செகண்ட் லெக்னா செகண்ட் ஆபரேஷன் நடக்குது, அதை தான் ஷார்ட் கவரிங் சொல்றோம். ஓகே, சோ இதை வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல போய் பாருங்க, லாங் அன்வைண்டிங் அதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங் இப்படிலாம் போடுங்க, போட்டுட்டு கேபிள் சென்டர் போடுங்க, அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது ஃபுல்லா நான் கவர் பண்ண இருந்த டைம் அதிகமாக எடுக்கும். லாங் அன்வைண்டிங் அதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங் லாங் ஷார்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் அதை கொடுத்துருப்பேன், அதை நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, சோ இப்ப என்ன அப்படின்னா, இப்ப இந்த இந்த இது இந்த டயக்ராம் வந்து புரிஞ்ச விஷயம் என்னன்னா, சோ பையிங் பேக் practice of buying back the security, okay, இதுக்கு முன்னாடி வித் ஸ்டாக்கை திருப்பி நீங்க பை பண்றீங்களா, இதுதான் வந்து என்ன சொல்றது ஷார்ட் கவரிங். ஓகே, சோ இந்த ஷார்ட் கவரிங் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மேசிவா நடக்கும். சரி, இப்போ நம்ம ரியல் எக்ஸாம்பிள் போவோம். ஓகே, சோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம தொடர்ந்து வந்து ஒரு 6 வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பங்குச்சந்தையில, அது பட்டியல இந்த வீழ்ச்சி அடைந்த பங்குச்சந்தையில ரொம்ப பயனுள்ள தகவலா அதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றது, எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டெஃபினேஷன்ல வந்து மார்க்கெட்டை வந்துட்டு கிராஷ்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ரிசெஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் புல் பேக் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் பார்த்தோம். ஓகே, இப்படி பார்த்துட்டு இருக்குது எல்லாமே என்னன்னா, இந்த மார்க்கெட்டை பேர் மார்க்கெட்டை வந்து ஃபுல்லி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் நினைக்கும் போது நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன, இந்த விஷயத்த நம்ம சொல்லாம இருக்கோம் நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைட்டில் இப்ப நான் கவர் பண்ண ஷார்ட் கவரிங் ராலி. சோ இப்ப லாஸ்ட் 2 டேஸா என்று வந்து வெள்ளிக்கிழமை நேத்து வந்து வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா 7% வந்துட்டு நிப்டி வந்து ஏறிச்சு. இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆக்சுவலி பெரிய ஒரு ஒரு மூவ்மெண்ட், ஒரு பெரிய ஒரு நடந்ததுதான் வந்து லாஸ்ட் 2 டேஸ் பர்டிகுலர் நெஸ்டே. ஓகே, சோ இது ஏன் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷார்ட் இருக்கு இல்லையா, நம்ம இப்ப வந்து இந்த லாங் வந்துட்டு புரியதுக்காக சொன்னோம், ஆனா நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றதுலாம் இதுலதான். ஓகே, இந்த ஷார்ட் இருக்கு இல்லையா, இப்ப வந்து உங்களுடைய வியூ வந்து நெகட்டிவ் வியூ, நெகட்டிவ் லுக்கு. ஓகே, சோ அந்த நெகட்டிவ் அவுட்லுக்கோட என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஷார்ட் பண்றீங்க. அப்படி அப்படின்னா அர்த்தம், இந்த மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடு, இது வந்து இந்த வேல்யூக்கு ஒர்த்த கிடையாது, இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூடு, இது வந்து இந்த வேல்யூக்கு ஒர்த்த கிடையாது, இப்பெல்லாம் சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கிறீங்க. இப்ப இது நினைக்கும் போது மார்க்கெட்டா இருந்தா அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நிப்டியை வந்து ஓவர் வேல்யூடுனா என்ன பண்ணுங்க, நிப்டி PE போடுவீங்க, அதாவது வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல. ஓகே, அதுக்கப்புறம் நிப்டியினுடைய ஃபியூச்சர் வந்து செல் பண்ணுவீங்க, இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன். ஸ்டாக் எடுத்துக்கிட்டா ஸ்டாக்கை வந்துட்டு நீங்க செல் பண்ணி பை பண்ணுவீங்க, இல்ல ஸ்டாக்னுடைய ஆப்ஷனை வந்துட்டு நீங்க PE போடுவீங்க, இல்ல வந்து ஸ்டாக்னுடைய ஃபியூச்சர் வந்து செல் பண்ணி அப்படின்னு என்ன சொல்ல வரனா, உங்களுக்கு நீங்க வந்து நெகட்டிவ் அவுட்லுக் இருக்கும்போது அதுல இருந்து பணம் சம்பாதிக்க உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு ஃபார் எனி ஸ்டாக். ஓகே, அது F&O ஸ்டாக்கா இருந்தா, ஒண்ணு வந்து அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணி பை பண்றீங்க, இன்னொன்னு வந்து அந்த ஃபியூச்சரை செல் பண்ணி பை பண்றீங்க, இன்னொன்னு வந்து ஆப்ஷனை வந்து செல் பண்ணி பை பண்றீங்க. தட் மீன்ஸ் ஆப்ஷனுடைய PE வாங்குறீங்க, இல்ல வந்து காம்பினேஷன் பண்றீங்க. ஓகே, சோ இந்த விதமா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்டிங் வந்து நீங்க பண்ணலாம். ஓகே, உங்களுடைய ஷார்ட்டிங் இது பண்றீங்க. சரி, இப்ப நடந்துட்டு எவ்வளவு வந்து PE நெகட்டிவ், அதாவது எவ்வளவு வந்துட்டு நெகட்டிவ் இது இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து அதுல வந்து அதுல ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் PE எல்லாமே அதுல வந்து ஒன் ஆஃப் த காமனட் அந்த VX கால்குலேட் பண்றது. சரி, இப்போ வந்து 70% வந்துட்டு கிட்டத்தட்ட நெகட்டிவ் வியூ இருக்கு அப்படின்னா என்ன சொல்றேன்னா, குளோபல் மார்க்கெட்டும் வந்து தொடர்ந்து செறிஞ்சிட்டு இருக்கு, அதனால நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டும் செறிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த வியூ இருக்கும் போது எந்தெந்த ஸ்டாக், ஒண்ணு வந்து இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து எந்தெந்த ஸ்டாக், இதெல்லாம் வந்து இதுக்கு ஓவர் வேல்யூடு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நெகட்டிவ் ரிசல்ட்
ரிசல்ட் கொடுத்துருக்கு, அதுக்கான அந்த நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்தும் போது அதனோட ஸ்டாக்கோட பிரைஸ் அதிகமா இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது பியர் மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்ணப்படும். ஓகே, எந்தெந்த ஸ்டாக்ல வந்து ப்ரமோட்டர் ஆக்சுவலி பிளஜ் பண்ணிருக்காரு, இது எல்லாமே ரப்பனி தேய்ச்சி என்ன சொல்றது அப்படியே வெளில வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது தேய்ச்சி வந்து அதுக்கான ரைட் வேல்யூஷன் கொண்டு வந்துருவாங்க. அதுதான் ட்ரேடர்ஸ்னுடைய ரோல் ஆக்சுவலி இந்த பியர் மார்க்கெட். ஓகே, அப்படி நடக்கும் போது இப்ப என்ன தகவல் நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இண்டெக்ஸும் குறைஞ்சு வந்துச்சு, 7% வந்துட்டு ஏறிச்சு இந்த ரேலியில. அதுக்கு முன்னாடி கண்டினியூஸா பியர் மார்க்கெட்ல மார்க்கெட் வந்து பயங்கரமா குறைஞ்சிட்டு 12,400 இருந்து கிட்டத்தட்ட நம்ம 7,500 வரைக்கும் வந்தோம். அப்படின்னா பாத்துங்க, கிட்டத்தட்ட 5,000 வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம பாயிண்ட் இது வந்து இண்டெக்ஸ்னுடைய அப்சல்யூட் நம்பர் குறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த குறைவு இருக்கும் போது கண்டிப்பா நார்மல் ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே வந்து உள்ள ஒரு லுக் என்ன அப்படின்னா நெகட்டிவ் அவுட்லுக். எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, பிஇ வாங்கியிருப்பாங்க, இல்ல வந்து நிப்டி வந்து ஷார்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஸ்டாக்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஷார்ட் பண்ணிருப்பாங்க. சரி, இப்ப இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், நீங்க ஸ்டாக்கு வந்து என்ன பண்ண முடியும், அதாவது செல் பண்ணி பை பண்றது ஒன்லி இன்ட்ராடேல மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, மத்தது எல்லாமே வந்துட்டு மந்த்லியில பண்ணலாம், அந்த மந்த்லி எக்ஸ்பைரியில. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஷன் வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில பண்ணலாம், வீக்லி எக்ஸ்பைரியில பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூச்சர் வந்துட்டு மந்த்லி பண்ணலாம், மந்த்லியில நீங்க பண்ணலாம். ஓகே, சோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா எல்லாரோட இது வந்து அவுட்லுக் வந்து இந்த நெகட்டிவ் இருந்துச்சு, அதனால எல்லாமே வந்து அது ஆப்ஷனா இருக்கட்டும் ஃபியூச்சரா இருக்கட்டும் ஸ்டாக்கா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே பண்ண ஆக்டிவிட்டி மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் நெகட்டிவ்னுடைய ஷார்ட்டிங்க பண்ணியிருந்தாங்க. ஓகே, சோ இது வந்து ஷார்ட் செல்லிங் சொல்லுவோம். ஓகே, இது பண்ணியிருந்தாங்க. இது பண்ணிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஈவெண்ட், ஒரு சுனாமி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரொஜெக்ட் ஆச்சு. அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா யூஎஸ்ல வந்து $2 trillion. ஓகே, இது சம்பந்தமா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம், என்னன்னா ஹெலிகாப்டர் மணி, அதுக்கப்புறம் குவான்டிடேட் ஈசிங். ஓகே, சோ இந்த மாதிரி $2 trillion வந்து ஒரு ஸ்டிம்லஸ், $1 trillion இஸ் ஆக்சுவலி 1,00,000 crore. ஓகே, சோ ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த பிக்சருக்கு நம்ம திருப்பி போவோம். இங்க வந்து ஸ்டாக் வந்து செல் பண்ணாங்க, திருப்பி வந்து அந்த நியூஸ் வந்தோன்னா எல்லாரும் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே வித்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொன்ன, மூணு விதமா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொன்ன, ரெண்டாவது ஃபியூச்சர், மூணாவது ஆப்ஷன். இப்ப ஃபியூச்சர்ல பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க. அப்ப இன்ஃபோசிஸ் செல் பண்ணாங்க ஃபியூச்சர்ல, இப்போ ஓவரால் மார்க்கெட்டே வந்து திசை திரும்புது. ஓகே, புல்லிஷ் திரும்புது. அப்படிங்கும் போது அவங்க வந்து என்னன்னா செல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பார்த்தாங்க, அந்த ப்ராஃபிட்டையும் கட் பண்ணி திருப்பி வந்து லாஸ்ட் டைரக்ஷன் அந்த டெரிட்டரிக்கு போகுது, லாஸ்ட் டெரிட்டரிக்கு போகுது. ஓகே, இப்போ வந்து அவருக்குள்ள ஆப்ஷன் என்ன அப்படின்னா அதை கட் பண்ணி ஆகணும். ஓகே, அதே டைத்துல அவர் லாஸ்ட் புக் பண்ணணும். ஓகே, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த ஒரு சைட்ல வந்து அந்த ஃபியூச்சர் வந்து கட் பண்ணுவாரு, அதே டைத்துல இன்னொரு பக்கம் வந்து அந்த இன்ஃபோஸ் அந்த ஃபியூச்சர்ல வந்து எத்தனை வந்து லாட்னோட சைஸ் இருக்குன்னு பாருங்க. லாட்னோட சைஸ் 500 stocks அப்படின்னா அந்த 500 stocks அந்த ஒரு லாட் வந்து 500, அதுக்கு ஈக்குவலா 500 stocks இம்மீடியட்டா அவர் வாங்கிடுவாரு. நல்லா புரிஞ்சுங்க, இம்மீடியட்டா அவர் வாங்கிடுவாரு. இப்போ அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்இன்ட் பேங்க், பந்தன் பேங்க் இதெல்லாம் ஹெவியா கரெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே, அன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேத்தி பாத்தீங்கன்னா இண்டஸ்இன்ட் பேங்க் மட்டும் 40% மேல ஏறிச்சு. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி தோணும், ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு சாதாரணமா, என்னடா அது இண்டஸ்இன்ட் பேங்க் அவ்வளவு கரெக்டாச்சு, 1200 ஸ்டாக் வந்து 200 சுச்சத்து வந்துச்சு, அப்ப அந்த அளவுக்கு ஒரு பேட் நியூஸ் இருந்தது, எப்படி ஒரே நாள 40% ஏறிச்சு, அப்ப தட் இஸ் ஏ குட் நியூஸ் தான். இல்ல, தட் இஸ் ஷார்ட் கவரிங் ரேலிங். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாக்க அந்த அளவுக்கு ஹெவியா எல்லாருமே என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்டிங் இருந்தாங்க. இப்ப ஹெவியா ஷார்ட் பண்ணும்போது ஓவரால் மார்க்கெட் திசை திரும்பின உடனே இப்ப வந்து அவங்களுக்கு வேற வழி தெரியல, அவங்க தே ஆர் இன்கரிங் தி லாஸ். யார் அந்த டிரேடர், உடனே என்ன பண்றாங்கனா ரெண்டு ஆப்ஷன்கள் இருக்கு, ஒன்னு வந்து அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணும், ஃபியூச்சர்னுடைய ஷார்ட் பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும், ஆப்ஷனுடைய ஷார்ட் பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்ணும். அது க்ளோஸ் பண்ணிட்டு பேரலா என்ன பண்றாங்க, தங்கள்ட்ட உள்ள பணத்தை வச்சு அந்த ஸ்டாக்க திருப்பி பை பண்றாங்க. அப்ப எல்லாருமே வந்து அவ்வளவு பேர் அப்ப எவ்வளவு பேர் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 100% 80% ஆஃப் தி இண்டஸ்இன்ட் பேங்க்ல 100%
எடுத்துப்போம். அந்த 100% பீப்புள் வந்து 80% ஆகுது பீப்புள் வந்து நெகட்டிவ் லுக் வச்சிருந்தாங்க, அந்த 80% ஆகுது பீப்புள் அந்த ஸ்டாக்கை திருப்பி பை பண்ணா என்ன ஆகும், 40% ஏறும். ஓகே சரி, இதை வந்து வேற விதமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட எஸ் பேங்க் வந்து டோட்டலா வந்து அந்த மொரட்டோரியம் போட்ட போகுது, அதாவது எஸ் பேங்க் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண போது மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 5 ரூபாய்க்கு போச்சு. அதே ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரே வாரத்துக்குள்ள 85 ரூபா வரைக்கும் போச்சு. இதை வந்து யாராவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா, ஏன் வந்து அந்த ஸ்டாக், எஸ் ஆப்வியஸ் தேர் ஆர் சம் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அந்த பெயில் அவுட் பண்றது எஸ் பேங்கா இருக்கட்டும் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கட்டும் எல்லாம் பெயில் அவுட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இது பாசிட்டிவ் நியூஸ் தான். இருந்தாலும் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்க்கு வந்து ஒரு 10% கொடுக்கலாம், இல்ல 20% கொடுக்கலாம், 25%, ஆனா 50% 60% ஏறிச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா. ஓகே, அங்க நடந்தது ஷார்ட் கவரிங் ராலி. இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, இது எல்லாமே டெம்பரரி அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுதான். சோ அப்ப வந்து நம்ம வந்து தெளிவா தெரியணும். ஓகே, எது ஒரு 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 என்ன சொல்றது, எது வந்து நல்லது, எது வந்து உண்மையாவே ட்ரெண்ட் சேஞ்சிங், எது ட்ரெண்ட் சேஞ்சிங் இல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ எஸ் பேங்க்ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த மொரட்டோரியம் போட்ட பிறகு வந்து எல்லாருமே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, அதாவது வந்து எஸ்பிஐ இருக்கட்டும் இல்ல ஐசிஎஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஸ்டாக் பை பண்ண போறோம், ஷேர் பை பண்ண பண்ணாங்க. பண்ணி முடிச்ச பிறகு அந்த நியூஸ் வந்துச்சு. ஓகே, அதே டைத்துல கவர்மெண்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எஸ் பேங்க்ல யாரெல்லாம் ஷேர் ஹோல்டரோ அவங்க அதுல 75% வந்து லாக் பண்ணப்படும் 3 வருடங்களுக்கு, ஒன்லி 25% நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்படி இந்த நியூஸ் வந்த உடனே அந்த மண்டே மார்க்கெட் ஓபன் ஆன பாத்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 100% ஸ்டாக்ஸ்ல 25% ஸ்டாக் தான் வந்து என்ன பண்ணப்படும், பை பண்ணப்படும், செல் பண்ணப்படும், அந்த வால்யூம்ல வந்து இன்வால்வ் ஆகும், மிச்ச 75% வந்து அப்படியே வந்து ஸ்டாக்லனா நிக்கிது. ஓகே, இப்ப நல்லா புரிஞ்சுங்க, எஸ் பேங்க் வந்து இந்த மாதிரி ஏன் 5 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நெகட்டிவ் அவுட்லுக் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 99% பீப்புள் நெகட்டிவ் அவுட்ல இருந்து, நான் 99 சொல்ல மாட்டேன், நான் 100% சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மூடிஸ் வந்து இன்வெஸ்டர் சர்வீசஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஸ் பேங்க் ஸ்டாக் இஸ் அ ஜங்க், ஓகே இட் இஸ் ஒர்த் ஒன்லி ஃபார் 1 ரூபீன்றாங்க. அது சொல்ல பிறகு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் வந்துட்டு கிட்டத்தட்ட 35 ரூபா 40 ரூபா இந்த ஸ்டாக் வந்து 1 ரூபி 2 வேர்ட்ஸ் வந்து பைனான்ஸ் செஞ்சிருந்துச்சு. ஓகே, சோ அப்போ லோயஸ் வந்து 5 ரூபா வரைக்கும் போச்சு. ஓகே, அப்போ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அத்தனை 100% அவுட்லுக் என்ன வந்துச்சு, நெகட்டிவா இருந்துச்சு. அப்ப அவங்க மூணு பேர் நெகட்டிவ் அவுட்ல இருக்கும் போது மூணு ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துப்பாங்க, ஒன்னு வந்து இன்ட்ராடேல வந்து ஸ்டாக் வந்து செல் பண்ணி பை பண்ணிருக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, இன்னொன்னு வந்து ஃபியூச்சர் வந்து எஸ் பேங்கோட ஃபியூச்சர் வந்து நெகட்டிவ் செல் ஷார்ட் பண்ணிருப்பாங்க, இந்த பொசிஷன் வந்து 1 மந்த் வச்சுக்கலாம் அன்டில் தி எக்ஸ்பைரி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் வந்து பி எடுத்திருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டாக் வந்து திடீர்னு மேல திரும்ப போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு வந்து அந்த ஃபியூச்சர் வந்து பை பண்ணணும் திருப்பி, அதே மாதிரி வந்து ஆப்ஷனை பை பண்ணணும், இன்னொன்னு வந்து அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி என்ன வால்யூம் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஷார்ட் பண்ணுவாங்க, ஈக்குவல் குவான்டிட்டி ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும். ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்டாக்கு அத்தனை பேரும் பை பண்ண நினைக்கும் போது அங்க வந்து அவைலபிள் ஸ்டாக் 25% தான். அப்ப அத்தனை பேரு
அதனாலதான் எஸ் பேங்க் 60% மேல வந்து ஏறிச்சு. ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா 50% இப்படின்னு கண்டினியூஸ் ஏறிச்சு. 5 ரூபா ஸ்டாக் 85 ரூபா பாத்தீங்கன்னா, என்னோட நண்பர் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டைத்துல 1000 குவாண்டிட்டி வாங்கியிருந்தாரு. வித்தின் இயர் அவருக்கு 75% லாக் ஆயிடுச்சு. ஆனா வித்தின் இயர் வீக் பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா 80 5 ரூபா போட்டது மிச்சம் 80,000 ஒரே வாரத்துல கிடைச்சிச்சு. ஓகே, இது எப்படி நடந்துச்சுன்னா திஸ் வாஸ் ஏ ஷார்ட் கவரிங் ராலி. ஓகே சாரி, இப்ப என்ன அடுத்த பாயிண்ட்டுக்கு வரும். அப்ப 85 ரூபா ஸ்டாக் போனது அங்கேயிருந்து மேல போயிட்டு இருக்கா உண்மையா வந்து அது வந்து நல்ல நியூஸ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒர்த் நியூஸ் அந்த எஸ் பேங்க் அப்படின்னா இன்னும் வந்து இன்னும் மேல போயிட்டு இருக்கும் இல்லையா, 100 போயிட்டு இருக்கும்ல. என்ன ஏன்னா எவ்வளவு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து ராலி ஆயிட்டு இருக்கு. ஓகே சோ அப்படி வந்து அது ராலி ஆகணும்ல, எங்க ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஓகே அந்த ஸ்டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷார்ட் கவரிங் ராலி அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, டிரேடர்ஸ் எல்லாருமே தன்னுடைய லாஸ் சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு நியூட்ரல் போர்ஷன் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்க பை பண்ணுவாங்க. அதுதான் வந்து எஸ் பேங்க்ல நடந்துச்சு, நேத்து வந்து இண்டஸ் பேங்க்ல நடந்துச்சு, பந்தன் பேங்க்ல நடந்துச்சு. அப்படின்னா பாயிண்ட் என்னன்னா, ஏன் வந்து இப்ப கேள்வி என்ன இருக்கு, இண்டஸ் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அவ்வளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க வந்து ப்ரமோட்டர் வந்து ஸ்டாக் வந்து டச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பந்தன் பேங்க் இண்டஸ்இன் பேங்க் எல்லாம் எஸ் பேங்க் ஒரு இது நடந்த பிறகு ஓகே எல்லா மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தன்னுடைய டெபாசிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எஸ் பேங்க் அப்புறம் ஒரு நம்பிக்கை போயிடுச்சு பிரைவேட் பேங்க்ல, அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு தான் இந்த பேங்க்ல வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப
திருப்பி எப்படி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து 40% ஏறிச்சு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பாசிட்டிவ் நியூஸ் வரல. அங்க நடந்தது ஷார்ட் கவரிங் ராலி. ட்ரேடர்ஸ் வந்து என்ன சொல்றது, அதிகமா ஸ்டாக் வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன பிரைஸ் கொடுத்தோம்னா வாங்க ஆரம்பிச்சா அந்த அளவுக்கு நெகட்டிவ் இருந்தனா அந்த அளவுக்கு ஸ்டாக் பையிங் நடந்துச்சு. எவ்வளவு வந்து இறக்குறாங்களோ அதே வேகத்து வந்து ஏத்துனாங்க. இதுதான் நடந்துச்சு. அப்படின்னா இன் ரியாலிட்டி என்ன நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பங்குகளுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் பெருசா இன்னும் வரல அப்படிங்கறதா உண்மை. ஓகே சார், இப்ப இது வரைக்கும் இந்த தகவல் வந்து பார்த்தாச்சு. இப்ப ஷார்ட் கவரிங் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகே சோ இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பியர் மார்க்ல அதிகமா நடக்கும். ஸ்டாக்ல எடுத்துட்டா ஒரு வந்து ஒரு ப்ரொலாங்கு கண்டினியூஸா ஒரு பியர் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஸ்டாக்ல நடக்கும். இதை தவிர எக்ஸ்பைரி டைத்துல நடக்கும். அதாவது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் டோட்டலா சேஞ்ச் ஆகும். மந்த்லி எக்ஸ்பைரி நீங்க நினைச்ச மாதிரியே அதே நெகட்டிவ் வியூல வந்து அந்த மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் வியூல உங்களுக்கு ப்ராஃபிட் முடியும். இல்லைன்னா அன்னைக்கு ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பட்ஜெட்டோ இல்ல வந்து ஒரு ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் இது மாதிரி வரும்போது திடீர்னு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் மேசிவ் இவெண்ட் வந்து பாசிட்டிவ் அவுட்லுக் மாறாகும் போது நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்டாக்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலன் இன்ஃபோசிஸ்ல பண்ணீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வாங்க ஆரம்பிச்சிருங்க, டிசிஎஸ் பண்ணிருந்தா டிசிஎஸ் வாங்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்து என்ன ஆயிடும், தட் வில் பி ஸ்டார்ட் கவரிங் ஷார்ட் கவரிங் ராலி. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி டேட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிகப்பெரிய வந்து வாலட்டைல் இருக்க டேட்ல வந்து இறங்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆயிருக்கும், அப்ப அவங்க ஆப்போசிட்ல பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ற ஸ்டாக் வந்து அவங்கள்ட்ட பணம் இருக்காது, தன்னுடைய கேபிட்டல் அத்தனை இழந்துருவாங்க. அதனாலதான் நிறைய வாட்டி என்ன சொல்றது, எஃப் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதே டைத்துல, அது வந்து அது மாதிரி ஒரு வெல்த் டிஸ்ட்ராயர் எதுவும் கிடையாது. அதனாலதான் நிறைய பேருக்கு சொல்றதுன்னா எஃப் அண்ட் ஓல ட்ரேட் பண்ணாதீங்க, ரொம்ப கால்குலேட்டிவா ரொம்ப இதா இருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து இதனாலதான் அடிக்கடி நம்ம சொல்றது. சரி சரி, இப்போ என்ன இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஷார்ட் கவரிங் ரேலி அப்படிங்கிறது ஒரு பெரிய மேசிவா நடக்கும் ரூட் ஆஃப் பிக் மார்க்கெட் ஸ்விங் சொல்லுவாங்க. அது வந்து இன்வெஸ்டர் குழப்பம் அடைய செய்யும். ஓகே என்னத்து விதமா குழப்பம் அடைய செய்யும்னா மார்க்கெட் எங்க புல்லிஷ்க்கு திரும்பிடுச்சோ அப்படிங்கிறது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப்ல குழப்பம் அடைய செய்யும். ஓகே சரி, இது எதனால நடக்குது அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்தோம். Mainly because of people covering the position. Okay, இந்த ஷார்ட் கவரிங் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் கவரிங் லாங் அன்வைண்டிங் இதெல்லாம் எதுக்கு அப்ளிகபிள் அதிகமா பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் ஏற்கனவே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேபிள் சென்டர் போடுங்க, அங்க போனீங்கன்னா இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக்சுவலி வால்யூம் டிகிரீஸ் இந்த விதத்துல நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா டிகிரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் தட் இண்டிகேட்ஸ் ஷார்ட் கவரிங். ஓகே சரி, இன்னொரு வேர்டு வந்து இந்த மூலமா நான் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்குவீஸ். ஓகே இந்த ஷார்ட் குயிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் அந்த இண்டஸ்ட்ரி பேங்க வந்துட்டு அந்த மார்க்கெட் திசை திரும்பின உடனே அந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிக்கிறாங்களா, அப்போ வந்து ஸ்டாக் இல்லாம போச்சுன்னா அவங்களுக்கு ஸ்டாக் கிடைக்காம போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு என்ன பிரைஸ் வேணும் கொடுக்க ஆரம்பிப்பா, அதுதான் எஸ் பேங்க் நடந்தது. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ஷார்ட் ஸ்குவீசிங் அப்படிவாங்க. எப்படி வந்து நம்ம காலையில வந்து டூத் பேஸ்ட் வந்துட்டு நம்ம இதுக்கு பண்றதுக்கு ஸ்குவீஸ் பண்ணி நம்மளோட பிரஷ்ல வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அது பிதுக்கி வந்து வெளில வாங்கணும், ஓகே என்ன பிரைஸ் வேணா கொடுத்து. சோ அந்த மாதிரி நிலைமை வந்து ஷார்ட் ஸ்குவீசிங் சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு இந்த ஒரு டேர்மும் கத்துங்க. நம்ம இன்னொரு டேர்ம் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக்னு ஒரு டேர்ம் கத்து கொடுத்தோம், ரெண்டாவது ஷார்ட் ஸ்குவீஸ் சொல்லிட்டு. சரி இப்போ இந்த ஷார்ட்டிங்கிறது ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் பார்ப்பேன். இப்படி ஒண்ணு இல்லைன்னா ஓகே நம்மளால இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பிரைஸ் டிஸ்கவரி கிடைக்காது. சோ இன்வெஸ்டர் இருந்து எப்போ எல்லாரும் என்ன என்ன ஒரு சரியான வலையில ஒரு பொருளை வாங்க ஆசைப்படுவாங்க, அதை பை லோ அண்ட் செல் ஹைன்னு சொல்லிட்டு. அப்போ பை லோல வாங்கினா ஒரு ஒரே டைரக்ஷன்ல மார்க்கெட் கண்டினியூஸா போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து என்டர் ஆக முடியாது, இன்வெஸ்ட் என்டர் ஆக முடியாது. இந்த ட்ரேடர்ஸ் எப்படி வந்து பயன்படுவாங்க, இந்த ஷார்ட்டிங் வந்து எப்படி பயன்படுதுனா ஒரு எப்படி வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு மண்புழு கீழே உள்ள வந்து மண்ணை வந்து மேல கொண்டு போறது, மேல உள்ள கீழே மண்ணை கொண்டு போறது, அப்படி வந்து அந்த நிலத்தை வந்து ஒரு ஃபெர்டலா வச்சுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்டிங் வந்து எப்படி வந்து ட்ரேடர்ஸ் நமக்கு வந்து இன்வெஸ்டர் பீப்புளுக்கு எப்படி ஒரு மண்புழுவா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, மேல அதிகமா ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கை வந்து கீழே கரெக்ட் பண்ணி கரெக்ட் பிரைஸ் கொண்டு வாங்க, மேல உள்ள இண்டெக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி கீழே வந்து ரைட்டு பி ரேஷியோ கொண்டு வாங்க. அதுதான் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். சரி இந்த தகவலோட இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு வர்சஸ் பியர் மார்க்கெட். சோ கேபிஎல் மணி என்னுடைய இன்னொரு வந்துட்டு சப்போர்ட் சர்வீசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிஎல் மணி, தட் மீன்ஸ் ஆஸ் ஏ நிசம் சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸ்ல வந்து நிறைய பேருக்கு என்னோட கலீக்ஸுக்கு கம்பெனியில ஒர்க் பண்ற கலீக்ஸ்க்கு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு மற்றும் நம்மளுடைய சில நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு த்ரூ அசட் பிளஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா அதுக்கான லிங்க் வந்து கூட நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து
வச்சிருப்பேன். சரி, அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சைடு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், அதே டைத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்சுவலி கோல்டு ஃபண்ட் கொடுத்திருப்பேன். இந்த கோல்டு ஃபண்ட் கொடுக்கும்போது கோல்டு ஃபண்ட் வந்து எப்படி சொல்லி நான் கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தராசு எடுத்துட்டா தராசனோட லெப்ட் சைட்ல வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ரைட் சைட்ல வந்து கோல்டு ஃபண்ட்ஸ். எப்பப்பெல்லாம் ஈக்விட்டி மார்க்கெட் மேல ஏறுதோ அப்பப்பெல்லாம் கோல்டு கீழே இறங்கும், எப்பப்பெல்லாம் ஈக்விட்டி மார்க்கெட் அன்சர்டனா இருக்கும் அப்பப்பெல்லாம் கோல்டு மேல ஏறும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அர்த்தம், ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகும்போது இப்ப வந்து ஒரு பேர் மார்க்கெட் கோல்டு மேல ஏறணும். ஆனா சில நேரங்களை பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் ஓவர் டவுன் ஆகும்போது கோல்டு வந்துட்டு ஏறாது, இறங்கும். என்னடா இது, இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லி நம்ம எடுத்தோம் கோல்டு ஃபண்ட், ஆனா ஏன் இறங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கோல்டுல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல, மோரால சிடிஎஃப் மூலம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது வந்து இதுல பண்றாங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பொசிஷன் எடுக்கிறவங்க ட்ரேடிங் பண்றாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இடிஎஃப் வச்சிருப்பாங்க, கோல்டு இடிஎஃப். அப்ப கோல்டு வந்து மேல ஏறிருக்கும், ஓரளவுக்கு அவங்க நல்ல பிரைஸ்ல இருக்கும் அந்த டைத்துல, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இறங்கி இருக்கும்போது நெகட்டிவ் அவுட்லுக் இருக்கும்போது. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் இந்த கோல்டுன்னு இறங்க ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தனை பேரும் ஓகே அவங்க வந்து அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கு திடீர்னு திசை திரும்பும் போது, அந்த மார்க்கெட் திசை திரும்பும் போது அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கு அந்த கோல்டு ETF வித்துட்டு அந்த பணத்தை பயன்படுத்தி இந்த இண்டஸ் பேங்கா இருக்கட்டும் இல்ல பந்தன் பேங்கா இருக்கட்டும் இதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன நடக்கும், நான் வந்து நம்ம டொமஸ்டிக் லெவல பேசுறேன், அதே வந்து இன்டர்நேஷனல் யூஎஸ் மார்க்கெட் எல்லா மார்க்கெட் எடுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன கோல்டோட ரேட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ இந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுங்க. கோல்டு வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கோல்டு அப் ஆகும், அதே கோல்டு ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப ஓவர் டவுன் ஆச்சுன்னா கோல்டு வந்துட்டு டவுன் ஆகும். காரணம் என்ன, அந்த பணத்தை மக்கள் வந்துட்டு இந்த ஷார்ட் கவரிங் பொசிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த ஒரு தகவலும் பார்த்தாச்சு. சரி, கடைசியா வந்து பாட்டம் லைன் அப்படின்னா என்ன அடுத்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து ஷார்ட் கவரிங் ரேலி நடக்குனா, ஒரு ஓவரால் மார்க்கெட் பிராட் மார்க்கெட் திசை திரும்பும் போது, லைக் ஆக்சுவலி பிக் ஈவெண்ட்ஸ், அது வந்துட்டு ஒரு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சா இருக்கலாம், இல்ல வந்துட்டு தொடர் ஆக்சுவலி பங்கு சந்தை வீழ்ச்சியும் போது ஒரு பிக் ஈவெண்ட், ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டிமுலஸ் பேக்கேஜா இருக்கலாம், இப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்றது நிறைய ஸ்டாக்ஸ் அந்த வீக்கான ஸ்டாக்ஸோட திரும்பி மக்கள் வாங்க ஆரம்பிச்சுவாங்க. அப்படி வாங்குறதுனால அந்த ஒரு ரேலி நடக்கும். அந்த ரேலி வந்து ஒரு மேசிவ் ரேலி இருக்கு. நார்மல் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2-3%, இந்த ரேலி வந்து 7-8% கூட போகும். இதை வந்து வேற விதமா நான் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல விளையாண்டுருப்போம், என்னன்னா ஒரு மாடை வந்து துரத்தி விளையாண்டுருப்போம், இல்ல வந்துட்டு ஒரு டாக் துரத்தி விளையாண்டுருப்போம். ஆனா அப்படி துரத்தும் போது நம்மளுடைய நண்பர் வந்து நம்ம துரத்தி போயிட்டு இருப்போம், அப்ப பக்கத்துல சொல்லுவோம் நம்ம துரத்துறோம், ஆனா அது நம்ம திரும்ப துரத்த ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம தொலைஞ்சோம் அப்படிமோ. அப்படிதான் வந்து இந்த ஷார்ட் கவரிங் ராலி நடக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளவு வேகமா நடக்கும். இதை வந்து இன்னொரு விதமா நான் சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு பக்கெட்ல இந்த கிணறு வந்து அப்பெல்லாம் தண்ணி எடுக்கும், கிணறுக்கு தண்ணி எடுக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கெட்ல வந்து கீழே வந்து விழுவோம், அது இரும்பு வாளியை வந்து கிணத்துல போய் விடுவோம், விட்டுட்டு வந்து அந்த தண்ணி எடுக்கும் போது ஒவ்வொரு அடியா மேல தூக்கும் அப்படின்னு கை வலிக்கும், ஆனா ஒவ்வொரு அடியா மேல தூக்கி அந்த கீழே இருந்து அந்த மேல வரத்துக்குள்ள ஒரு 10 வாட்டி வந்து ஒவ்வொரு இழுப்பா இழுத்திருப்போம். ஆனா அதே பக்கெட்டை வந்து அருந்து மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா ரொம்ப வேகமா விழுவும், அதனுடைய சவுண்டு வந்து அதிகமா வரும். அந்த சவுண்டு வந்து ஈவன் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள உள்ளவங்க கேட்பாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சத்தம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல வர பாத்தீங்கன்னா, ஷார்ட் கவரிங் ராலி அந்த ஒரு சத்தத்துலதான் இருக்கும், அந்த ஒரு வேகத்துலதான் இருக்கும். ஓகே, சோ அப்படி நடக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நசுங்கி போயிடுவோம், நம்மள்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லாம நம்ம வந்து இந்த ஷார்ட்ல இருந்து, அதனாலதான் ஷார்டிங் எல்லாம் வந்து ஷார்ட் செல்லிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது அதிகமா சொல்றது. ஓகே, சரி, வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த வீடியோனுடைய டைட்டில் என்ன சொன்னோம், ட்ரெண்ட் மாற்றத்துக்கு அறிகுறியா அப்படின்னா, கண்டிப்பா ஷார்ட் கவரிங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் மாற்றம், அதனுடைய பிராட் நிப்டினுடைய பிராட் அவுட்லுக் வந்து இன்னும் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டெம்பரரி. ஓகே, இப்போ வந்து அது ஒரு டெம்பரரி என்னை பொறுத்தளவுக்கு. அதே டைத்துல வந்து சில நேரத்துல வந்து அந்த ஸ்டாக்குக்கா இருக்கட்டும் இல்ல வேற எதுக்கா இருக்கட்டும் அது திரும்பிச்சுன்னா கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு பர்மனண்டாக இருக்கலாம். அதை எப்படி நம்ம கணிக்க முடியும், அது ஸ்டாக்கா இருக்கட்டும் நிப்டியா இருக்கட்டும் பிராட் இண்டெக்ஸா இருக்கட்டும், அது எப்படி கணிக்க முடியும், அதுக்கான தகவல் வந்துட்டு அதுக்கு நடந்த அந்த ஷார்ட் கவரிங் ராலி நடக்கிறதுக்கான தகவல் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இதோட கார்லேட் பண்றது அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் சொல்ல முடியும் இது வந்து இந்த ட்ரெண்ட் வந்துட்டு மாறிடுச்சு மாறல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது மாறல. ஓகே, ஓவரால் பிராட் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் தான் இருக்கு, இப்ப நடந்தது ஒரு ஷார்ட் கவரிங் ராலி. ஓகே, சரி, இப்போ இந்த ரெண்டு விஷயம் நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பையிங் அண்ட் ஹோல்டிங், தட் இஸ் ஆக்சுவலி லாங், இன்னொன்னு வந்துட்டு செல்லிங் அண்ட் ஷார்ட். இப்ப இது ரெண்டுக்கும் வந்து என்ன மிக முக்கியமான விஷயம்னா, பையிங் அண்ட் ஹோல்டிங்க்கு வந்துட்டு மிக முக்கியமான விஷயம் பேஷன்ஸ், ரொம்ப பொறுமை தேவை. இந்த ஸ்டாக் வந்து வாங்கிட்டோம், அதை மேல ஏறதுக்கான டயத்தை நம்ம கொடுக்கணும், ஆனா செல் பண்ணி பை பண்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பொறுமை தேவையில்லை, மிகப்பெரிய வந்து என்ன சொல்றது மன தைரியம் வேணும், அப்ப மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம நிறைய பிகினர்ஸ்க்கு எல்லாம் சொல்றோம், நீங்க ஷார்ட் பண்ணாதீங்க, ஷார்ட் செல்லிங் பண்ணாதீங்க, இதெல்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய கேபிட்டல்
பாதிக்கும், என்ன சொல்றது சுனாமி அடிச்சு எப்படி தரமட்டமாக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு பொட்டன்ஷியல் உள்ளது ஷார்ட் கவரிங். இன்னைக்கு நம்ம பாத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் கவரிங். ஓகே, இந்த ஷார்ட் கவரிங்ல உங்களுக்கு நிறைய தகவல் சொன்னேன், அதுல வந்து ஒரு தகவல் வந்து லெக்னு சொன்னேன். வாட் இஸ் த செகண்ட் லெக் ஆஃப் ஷார்ட் கவரிங்? ஷார்ட் கவரிங்குடைய செகண்ட் லெக் என்ன? பையிங்கா செல்லிங்கா? உங்களுடைய விடையை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.